ஹை நண்பா, நான் தான் விபின். பப்ஜி மொபைல் ரிலேட்டடான ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபைனலி டென்சென்ட் கம்பெனியோட மதர் கப்பை சிங்கப்பூரில் சேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். பப்ஜி மொபைலை இந்தியாவில் பேன் பண்ணதுனால தான் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா, இல்லை இதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா, இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு அடிப்பலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் உங்கள்கிட்ட, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் என்னென்ன நடக்குது அப்படின்றது. ப்ளூம்பர்க் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் மீடியா ஆல் ஓவர் வேர்ல்ட் நடக்கிற நியூஸை கவர் பண்ணுற ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு மீடியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட வெப்சைட்டில் நேற்றுக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டென்சென்ட் பிக்ஸ் சிங்கப்பூர் ஆஸ் ஏஷியா ஹப் ஆஃப்டர் இந்தியா யூஎஸ் பேன்ஸ். இந்த ஆர்டிக்கலை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் தாராளமாக பொறுமை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கலில் இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து சொல்கிறேன். இந்தியாவில் ஏகப்பட்ட சைனீஸ் ஆப்பை வந்துட்டு பேன் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு யூஎஸ்லேயும் செப்டம்பர் 19 ஏகப்பட்ட சைனீஸ் ஆப் அண்ட் கேம் வந்துட்டு பேன் பண்ண போகிறாங்களாம். ஈவன் அதில் பப்ஜி மொபைலும் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் சைனாவுக்கு லாஸ் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த கேமை டெவலப் பண்ணுற இல்லை அந்த ஆப்பை டெவலப் பண்ணுற கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாஸ் இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, பப்ஜி மொபைல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனோட ஷேர் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கால் ஆஃப் டியூட்டி கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஷேர் இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஃப்ரீ ஃபயர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 26% வந்து ஷேர் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு சொமாட்டோட்ட இருக்குது, பைஜூஸ்ட்டு இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட ஆப் வந்து நம்ம இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் வந்துட்டு விக்கிபீடியாவில் நீங்கள் சர்ச் பண்ணால் தெரியும் எந்தெந்த கம்பெனிகிட்ட இல்லை எந்தெந்த ஆப்புக்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனோட ஷேர் இருக்குது அப்படின்னு இது ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பை வந்துட்டு இந்தியாவில் இல்லை வந்துட்டு இந்த மாதிரி வேறு கண்ட்ரியில் வந்துட்டு பேன் பண்ணிட்டு போயிட்டா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய லாஸை வந்து அவங்க சம்பாதிக்க வேண்டியிருக்கும், இல்லை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, பப்ஜி மொபைல், கால் ஆஃப் டியூட்டி இந்த ரெண்டு கேம்லேருந்துமே 24% ப்ராஃபிட் டென்சன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அரௌண்ட் வந்து 17 மில்லியன் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேம்லேருந்தே டென்சன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஏர்னிங்ஸ் வர்ற ஆப்பா இல்லை வந்து கேமை வந்துட்டு இந்த மாதிரி பேன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி மூவ் பண்ணி தான் ஆகணும். டென்சென்ட் கம்பெனி மட்டுமே வந்து அவங்களோட மதர் கப்பை சிங்கப்பூருக்கு மூவ் பண்ணல. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்டாக்கோட பை டான்ஸ் அப்படின்ற அந்த கம்பெனியாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி அலிபாபா எக்ஸ்பிரஸ் இருக்கலாம் அந்த ஷாப்பிங் வெப்சைட். ஸோ அவங்களோட மதர் கப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவில் 24 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் பப்ஜி மொபைலுக்காக இருக்காங்க. இந்த 24 மில்லியன் நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25% பிளேஸ் பப்ஜி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ ப்ளே பண்ணுறது மட்டுமே வந்து கிடையாது, காசு வந்துட்டு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அது வந்துட்டு இந்தியாவிலும் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் இந்த ரெண்டு கண்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான அமௌண்ட் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் இந்த மாதிரி கண்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி மொபைலை பேன் பண்ணுறாங்க அப்படின்னா டென்சென்ட்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இதை தவிர வேறு எந்த ஒரு மூவுமே இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு கண்ட்ரியில் வந்துட்டு பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி, அண்ட் அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வந்து கேட்டாகணும். அங்கே என்ன ஒரு கம்பெனி வந்து டெவலப் பண்ணாலும் ஸோ அவங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேட்டாவும் அங்கே கவர்மெண்ட் கூட வந்துட்டு ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அங்கே சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிக்டாக் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, எதுவுமே வந்து கிடையாது. பட் இதுக்கான காப்பி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஆர்டிக்கலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிக்கலில் போட்டுருந்தா மெயின் மெயின் விஷயங்களை மட்டும் தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆர்டிக்கலோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஸோ ஓகே சிங்கப்பூரில் வந்துட்டு மதர் கப்பை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா பப்ஜி மொபைல் இந்தியாவில் அன்பேன் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து அதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே வந்து கிடையாது. ஒருவேளை பப்ஜி மொபைலுக்கு இந்தியன் வெர்ஷன் வந்துட்டு கூடிய சீக்கிரமே வரலாம், இல்லை அப்படின்னா அந்த 70 கோரிஸ் ஸோ அவங்க கேட்டிருந்தாங்கல்ல, ஸோ இதுக்கான ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சா ஸோ பப்ஜி மொபைல் இந்தியாவில் அன்பேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தவிர அவங்க ஹப்பு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றதுக்காக ஸோ உங்களுக்கு வந்துட்டு அன்பேன் ஆகும் அப்படின்ற வாய்ப்பு எதுவும் வந்து கிடையாது. ஹப் வந்துட்டு சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்துலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி டென்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைனா கம்பெனி, சைனாவில் தான் இருந்துச்சு. அண்ட் அதோட மதர் கப் அந்த டேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்துட்டு சேவ் ஆகும். அண்ட் எங்கே வந்துட்டு மதர் கப் இருக்கும் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் சர்வர் இருக்கும், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு சேவ் ஆகும். ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டாலும் உடனே வந்து கொடுத்துருக்கணும். பட் இனிமேல் வந்துட்டு சிங்கப்பூரில் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா ஸோ மெயின் சர்வரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கப்பூரில் தான் இருக்க போகுது. அண்ட் நம்மளோட டேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் தான் வந்து சேவ் ஆகும். சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லை. அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹப்பை. இதுக்கும் பப்ஜி மொபைல் இந்தியாவில் அன்பேன் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு குட் மூவ் வந்துட்டு டென்சன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ நண்பா வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.